வணக்கம் நூற்றுக்கண உறவுகளை அன்புடன் வரவேற்கிறதுங்க. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணுறதுக்கு உங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளோ வந்து இருக்கணும், எவ்வளோக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அது எழுதுறதுக்கு தகுதி உடையவங்க அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். பாருங்கள், அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எழுத முடியும் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனாக. அதாவது வயது ஏஜ் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்தே இது எழுத ஆரம்பிக்கலாம். 21 ஏஜ்லேருந்து எது வரைக்கும்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் எழுத முடியும். எத்தனை தடவை நான் எழுத முடியும் இந்த எக்ஸாமினேஷன் கேட்டிங்கன்னா 6 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் யூ கேன் பாசிபிள் டு ரைட் UPSC examination when you are in OVC, OCR இருக்கீங்க அப்படின்னா 6 attempt. ஸோ நெக்ஸ்ட் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் எழுத முடியும். 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும் சேர்த்து 32+3 35. ஸோ பிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 35 வரைக்கும் நீங்கள் வந்து எழுத முடியும். எத்தனை தடவை உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிங்க 9 முறை, 9 attempt. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க, இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்களாக இருக்கீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன், இங்கே வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடையாது. 6 attempt. ஓகேவா? ஸோ 6 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியுடையவராக இருக்கீங்க இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டு இல்லைன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைப்பு எடுத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் எழுதலாம். 5 இயர்ஸ், அப்போ 32+5 37, அப்போ 37 வயசு வரைக்கும் யூபிஎஸ்சி எழுத முடியும் டில் த ஏஜ் லிமிட். அட்டெம்ப்ட் வந்து எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது 21 வயசில் ஸ்டார்ட் பண்ணி 37 வயசுக்குள்ளே நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா. ஆனால் வந்து 37 வயசு கடைசி. ஓகேங்க, சரி. ஸ்கெடியூல்டு கேஸ்ட் முடிச்சா நெக்ஸ்ட் ஃபிசிக்கலி டிசேபிள் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, பிளைண்டு, ஸோ வந்துட்டு ஃபிசிக்கலி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், இல்லைனா காது கேளாத மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, இல்லை வந்து முடக்கங்கள் ஏதாவது இருக்குது அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் எழுதலாம். 32+10 42 வயசு வரைக்கும் எழுதலாம். 32 வயசு தான் மினிமம். ஸோ அதாவது 21 வயசுலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். 32 வயசு அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரி. அப்போ ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து +10 42 வயசு வரைக்கும், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்க அப்படின்னா எழுத முடியும். மாற்றுத்திறனாளிகள் 42 வயது வரையும் நீங்கள் யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு தகுதியுடையவர். எத்தனை அட்டம் அப்படின்னா 9 அட்டம் ஃபார் தி ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ், 9 அட்டம்ப்ட். எஸ்சிஎஸ்டி அன்லிமிடெட் டில் த ஏஜ் லிமிட். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்து ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா 9 அட்டம்ப்ட். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அன்லிமிடெட். ஓகேவா? ஸோ மாற்றுத்திறனாளியில் இருந்து உங்களோட கேட்டகரி ஓபிசியாவோ அல்லது ஜென்ரலாக இருந்ததுன்னா 9 முறை எழுத முடியும். அதே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஏஜ் லிமிட், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பேப்பர்ஸு உங்களுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணோம், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. +2 அப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு தகுதி உடையவங்க. அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதான். ஓகேவா? ஸோ பேப்பர்லாம் செலக்ட் பண்ணுறது ஒரு 2 பேப்பர் இருக்குது. அது வந்து நீங்கள் உள்ளே போய் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம், அப்புறமா மெயின்ஸ் இருக்குது, 2 பேப்பர் இருக்குது. 2 பேப்பர் கிளியர் பண்ணோடனே அப்புறம் இன்டர்வியூ. ஸோ 3 ப்ராசஸ் இருக்குது. 3 ப்ராசஸ்லையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் அன் கலெக்டர், நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியராக வந்துட்டு ஆயிடலாம். இதுதான் வந்துட்டு ப்ராசஸ்ஸு. சரிங்க, நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க. நம்ம நூறு சேனலில் இணைந்திடுங்கள். நன்றி.